தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரக்கூடிய கனமழையை ஒட்டி மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய நிவாரணப் பணிகள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 14 மாவட்ட ஆட்சியருடன் காணொலி மூலமாக தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. பல்வேறு காட்டாறுகளில் தொடர்ந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. காவிரி ஆற்றிலும் தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக காவிரி ஆற்றிலும் வினாடிக்கு 2 லட்சம் கனஅடியாக தற்போது நீர்வரத்து உள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணை தொடங்கி டெல்டா வரைக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்லணை வரைக்கும் இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை உடனடியாக 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே அந்தந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு மேற்கொள்ள வேண்டிய நிவாரணப் பணிகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது தொடர்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் ஏற்கனவே கலந்து ஆலோசிக்கப்பட்ட நிலையில் தற்போது 14 மாவட்ட ஆட்சியருடன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவலை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கார். குறிப்பாக காவேரி, கொள்ளிடம் ஆகிய 2 ஆறுகளிலும் வெள்ளம் என்பது கரை புரண்டு ஓடுகிறது. எனவே அந்த கரையோர மாவட்டங்களில் வசிக்கும் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் அவர்களை அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வது, முகாம்களில் தங்க வைப்பது, அவர்களுக்கான தேவையான அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் இந்த வெள்ள நீர் எந்தவித பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த 14 மாவட்ட ஆட்சியருடன் குறிப்பாக சேலம், ஈரோடு, அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் இந்த ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களை அந்த இடங்களிலிருந்து அப்புறப்படுத்துவது, குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதை வந்து உடனடியாக அங்கிருந்து அந்த மக்கள் அப்புறப்படுத்துவது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 14 மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.